கோவையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் எனும் பெயரில் மாபெரும் பொதுக்கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். நேரு நகரில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கோவை வடக்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக், கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் உட்பட 15,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக வெளியிட உள்ள தேர்தல் அறிக்கை கோவை மக்கள் விடுத்த கோரிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு தலைவரின் குரல் என்கின்ற மாபெரும் பரப்புரை கூட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டம் சரியாக 4:30 அளவில் தொடங்கவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலிருந்து 15,000-க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள், அதே போலவே பிஎல்ஏ2 பூத் கமிட்டியைச் சேர்ந்த குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என்று 15,000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கவிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கட்ட பரப்புரை கூட்டமாக இந்த கூட்டம் கோவையில் நடைபெறுகிறது.